ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழரையோ ஒரு மலையாளியையோ ஒரு தெலுங்கலையோ ஒரு தெலுங்கரையோ பாத்தீங்கன்னா அந்த பாலிவுட் வந்து தலையில வச்சு கொண்டாடும் நாம எதிர்பார்க்க முடியாது எப்படி இந்த டிஸ்கிரிமினேஷன் நினைக்கிறீங்க அந்த சவுத் இந்தியர்கள் மேல வந்து ஒரு வேற மாதிரியான பார்வை இருக்கு அப்படிங்கிறது சினிமாவில மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா தென்னிந்தியா அப்படின்னால வேற மாதிரியான ஒரு அணுகுப்புரை தான் இருக்கு அதுதான் இங்கேயும் வந்து எதிரொலிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கமலஹாசன்லாம் அங்கே ஒரு கட்டத்தில் பாலிவுட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஒரு பெரிய கவர்ச்சியோட அது அந்த திசையை நோக்கி போனார் ஆனால் போன வேகத்திலே அவர் திரும்பி வந்துட்டார் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தென்னிந்தியர்கள் மீதான அந்த பாலிவுட் திரையுலகத்தினுடைய அணுகுமுறை எல்லாத்தையும் விட ஒரு பெரிய உதாரணம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தும் ஹிந்தி படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு அவராலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அங்கே வளர முடியல மராட்டிய திரையுலகத்துல புகழ்பெற்ற ஒருத்தர் வந்து ஹிந்தி துறையில வந்து வெற்றி பெற முடியாது வெற்றி ஒரு சில பேரை வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபேசிய திரு பிஸ்மி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு முக்கியமா ஏ ரகுமான் அவர்களோட இந்த சமீபத்திய இன்டர்வியூ பத்தி நம்ம பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இந்த ஹோல் இஷ்யூ நீங்கள் எப்படி சார் பார்க்கறீங்க ஏ ஆர் வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு எதிராக பாலிவுட்ல ஒரு பெரிய கேங் ஒன்னு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எப்படி பாக்குறீங்க அதான் இதை வந்து நான் ரெண்டு மாதிரி பார்க்கறேன் எப்படின்னா இப்போ பாலிவுட்ல பாத்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பார்சியாலிட்டி முக்கியமா தென்னிந்தியர்களுக்கு எதிரான ஒரு பார்வை வந்து அங்க வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வந்து இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால உள்ள குற்றச்சாட்டு அது வந்து ஏறக்குறைய உண்மையும் கூட இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன்லாம் அங்க ஒரு கட்டத்தில் பாலிவுட் மேல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஒரு பெரிய கவர்ச்சியோட அந்த திசையை நோக்கி போனார் ஆனா போன வேகத்திலேயே அவர் திரும்பி வந்துட்டார் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தென்னிந்தியர்கள் மீதான அந்த பாலிவுட் திரையுலகத்தினுடைய அணுகுமுறை அத பல டெக்னீஷியன்களுக்கு இதே மாதிரியான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு அதை நிச்சயமா நாம மறுப்பதற்கில்லை ஆனால் ஏஆர் ரஹ்மானை பாலிவுட் திரையுலகம் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா என்னால எனக்கு நூறு சதவீதம் அதை வந்து என்னால ஏற்க முடியல என்ன காரணம்னா ரகுமானுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு மொத்த திரையுலகமும் ரஹ்மானுக்கு எதிராக இருக்கிறதா நம்ம சொல்ல முடியாது அந்த ரஹ்மானே ஒத்துக்க மாட்டார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன காரணம்னா ஏ ரகுமான் ரஹ்மான் இன்னைக்கு உலக அளவுல இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டரா தெரிகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் பாலிவுட்டில் இயங்கியதும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவர் வெறுமனே தமிழ் மாதிரியான ரீஜனல் லாங்குவேஜ்ல மட்டும் இயங்குகிற ஒரு இசையமைப்பாளராக இருந்திருந்தா அவருடைய வீச்சு வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து உலக அளவுக்கு போயிருக்காது ஆனா போயிருக்கும் கொஞ்சம் தாமதமாகி இருக்கும் அவர் வந்து ஒரு பாலிவுட் படங்களின் இசையமைப்பாளராக இருந்ததுனால தான் ஸ்லம்டாக் மில்லியனர் மாதிரியான படங்கள்லாம் அவருக்கு வந்துச்சு அதன் மூலம் அவர் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து அவர் புகழ் பெற்றார் அப்படி இருக்கும்போது பாலிவுட் பட உலகத்தை ஏஆர் ரஹ்மான் நிச்சயமா வந்து தவறா சொல்ல மாட்டாரு பாலிவுட் திரையுலகமும் ஏஆர் ரஹ்மான அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு சிலர் ரஹ்மான் வேணாப்பா இவரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுவும் கூட நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஏ ரகுமான வந்து ஹிந்தி திரையுலகில இருந்து ஒளிச்சு கட்டிடணும் அவர் அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிற விஷயமா அது இருக்காது அந்த யாரோ ஒரு சிலர் தனக்கு வேண்டப்பட்ட ஒரு சிலருக்கோ அல்லது ஒருத்தருக்கோ வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக இப்ப ரகுமானுக்கு பதிலா இவரை போடுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கலாம் அதுதான் ரகுமானா வந்து காயப்படுத்தி அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தைகளை வர வச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு மூவி இன்சைடரா அதை உங்ககிட்ட நான் அதை கேட்கிறேன் இப்ப நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு ஒரு கேங் வந்து எனக்கு எதிரா ஆபரேட் பண்றாங்க என்னை பத்தி தவறான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்றது இது வந்து ஒரு பொத்தாம்போதுவான வார்த்தை ஆனா இது எப்படி உள்ள எப்படி ஆப்ரேட் ஆகுது ஒரு லாபி ஃபங்க்ஷன் ஆகதான் எப்படி இது ஆப்ரேட்டர் இல்ல நிச்சயமா இருக்குமே திரையுலகங்களை பாத்தீங்கன்னா பேலி இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஏஆர் ஆர் ரகுமான் இருந்தாருன்னா அவரை தொடர்ந்து வந்து பல இயக்குனர்கள் வந்து அவர் படங்களோட பணிபுரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அதை வந்து ஒரு கேங் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல என்னன்னா அவரோட பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து அவரோட வந்து பணி இருக்காங்க அப்படித்தானே அதை நம்ம எடுத்துக்க முடியும் சோ அந்த மாதிரி ஒரு கேங்குங்கிறது இப்பயும் நான் சொல்றேன் ஏர் ரகுமானை நன்கு அறிந்தவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் நிச்சயமா புரியும் அவர் வந்து யாரையுமே தவறா பேச மாட்டாரு யா எதை பத்தியும் நெகட்டிவா பேச மாட்டாரு எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாக்குற ஒரு மனிதர் அதே மாதிரி இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா யாரோ சிலர் பாத்தீங்கன்னா நிச்சயமா எதிரியா இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்களா இருப்பாங்க ஏஆர் பொறுத்த வரைக்கும் இவர் ஏஆர் ரஹமானுக்கு இவருக்கு பிடிக்காது இவர் ஏஆர் ரஹ்மானோட எதிரி அப்படின்ட்டு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மென்மையான ஒருத்தர் அவருக்கு எதிராக வந்து ஒரு கேங்கு செயல்படுது அப்படின்னா நிச்சயமா ஏஆர் சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கு எதிரான அணுகுமுறையா அது இருக்காது யாரோ ஒருத்தருக்கு ஆதரவான அணுகுமுறையா தான் அது நிச்சயமா இருக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன் அதுல கேங் என்பது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஒரு கூட்டம் ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களே நம்ம கேங்னு தானே சொல்லுவோம் ஒரு பெரும் கூட்டம்னு நம்மளால அர்த்தப்படுத்திக்க முடியல இப்ப ஷேகர் கபூர் என்ன சொல்லிருக்காருன்னா பாலிவுட்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் என்னன்னா ஆஸ்கர் வின் பண்ணவங்களை வந்து எப்போ அது பெருசா உள் வாங்கிக்காது அதாவது ஒரு கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி ரசூலும் ஒரு பெரிய குற்றச்சாடு வச்சிருக்காரு அவருக்கும் ஆஸ்கர் கிடைச்சதுக்கு அப்புறம் பெரிய வாய்ப்புகள் பாலிவுட்ல கிடைக்கலன்னு சோ ஆஸ்கருக்குதான் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அது என்னமோ ஒரு மூட நம்பிக்கையா தான் நான் பாக்குறேன் நீங்க ஆஸ்கார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலைஞனுக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு வந்து ஆஸ்கார் விருது வாங்கணுங்கிறது தான் ஆனா அது எல்லாருக்குமே சாத்தியப்படுவதில்லை ஏஆர் ரஹ்மானுக்கும் ரசூல் பூக்கோட்டிக்கும் ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஆஸ்கார் வாங்கினதே வந்து பாலிவுட்ல பணிபுரிவதற்கான தகுதியின்மை அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது அப்படி சொல்கிற ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாளா தான் இருக்க முடியும் அதுக்கு அடுத்து ஏற ரகமான ஆஸ்கார் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு இன்னமும் அவர் பாலிவுட் படங்களை பணி புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு அவர் ஆஸ்காரை வாங்கிட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கின இல்ல இல்லை இல்லை நீங்க பாலிவுட்க்கு வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை அதனால அது வந்து ஒரு மித்து ரசூல் போக்குட்டி சொன்னதை நானும் பார்த்தேன் எப்பயுமே ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கும் ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கலாம் சோ அந்த மாதிரிதான் ரசூல் பூக்குட்டிக்கு பாலிவுட்ல வந்து வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தரே அவருடைய படத்துல வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தேவைப்படுவாரு அவருக்கு வந்து ஒரு பட்ஜெட் பண்ணிருப்பாங்க திடீர்னு பார்த்தா ரசூல் பூக்குட்டியை போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போதே போதே பேரலாம் இன்னொரு ஐயோ இவர் ஆஸ்கார் வாங்கினவராச்சே நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாரா இவர் சம்பளம் பெருசா இருக்குமே அப்படின்னு இவங்களா ஒரு கற்பிதம் பண்ணிட்டு ரசூல் பூக்குட்டி வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இல்லையா சோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மத்தபடி ஆஸ்கார் வாங்குறது வந்து ஒரு தகுதி குறைவான விஷயமா நம்ம சொல்லவே முடியாது அது வேணா ஒரு மூட நம்பிக்கையை வேணா நம்ம எடுத்துக்கலாம் நீங்க தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி பாலிவுட்ல வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற ஒரு போக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க இது ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா டிஸ்கிரிமினேஷன் இது அங்கே சாலிடா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்குன்னு அது பெரிய பிரச்சனை இல்லையா இல்லை நிச்சயமா நான் என்ன சொல்றேன் நீங்க பாலிவுட் திரையுலகத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் பாலிவுட் என்பது பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்துறை அந்த ஹிந்தி படத்துறை எங்க இயங்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையில் மகாராஷ்டிராவுடைய மண்ணின் மைந்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மராட்டியர்கள் நீங்க பார்த்தா ஹிந்தி திரையுலகம் இருக்கிற அதே இடத்துல தான் மராட்டிய திரையுலகமும் இருக்கு நீங்க மராட்டிய திரையுலகத்துல புகழ்பெற்ற ஒருத்தர் வந்து ஹிந்தி துறையில்களை வந்து வெற்றி பெற முடியாது வெற்றி ஒரு சில பேரை மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள வந்து வரவே முடியாது அதுக்கடுத்து இப்ப நானா பட்டேகர் மாதிரி ஒரு சிலர் வந்திருக்காங்க அவங்களும் கூட ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க எல்லாத்தையும் விட ஒரு பெரிய உதாரணம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தும் ஹிந்தி படத்துல நிறைய நடிச்சிருக்காரு அவராலேயே ஒரு லெவலுக்கு மேல அங்க வளர முடியல இத்தனைக்கும் ரஜினிகாந்த் வந்து ஒரு மராட்டியர் அந்த மண்ணின் மைந்தர் அவருக்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி துறையிலகம் உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கல அப்படி இருக்கும் போது ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழரையோ ஒரு மலையாளியையோ ஒரு தெலுங்கலையோ ஒரு தெலுங்கரையோ பாத்தீங்கன்னா அந்த பாலிவுட் வந்து தலையில வச்சு கொண்டாடும் அப்படின்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது அதுதான் கமலஹாசனுக்கு நடந்தது வேறு பலருக்கு நடந்தது அதே நேரம் இந்த விஷயத்தில் ஏ ரஹ்மான் வந்து விதிவிலக்கு அல்லது ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் நிச்சயமா சொல்லுவேன் எப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ரோஜாவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூத்தி ஒம்பது வரைக்கும் இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் பிரியதர்ஷன் ராம்கோபால் வர்மா மாதிரியான சவுத் இந்தியன் டைரக்டர் தான் ஏஆர் ரஹ்மான தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தாங்க பாலிவுட்ல அது வரைக்கும் பாலிவுட் நேரடி படம் எதுவுமே அதாவது பாத்தீங்கன்னா பாலிவுட் இயக்குநர்கள் இயக்குனர் படம் வந்து ஏ ஆர் ரஹ்மானுக்கு வரவே இல்லை இடையில ஃபயர் படம் வந்தது தீபா மேத்தா அது வந்து ஒரு பேரல் சினிமா அதை நம்ம எடுத்துட்டு பார்த்தா அது வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் பண்ண எல்லா படமுமே ராம்கோபால் வர்மா மணிரத்னம் பிரியதர்சன் பண்ண படங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் சுபாஷ் கைங்கிற ஒரு ஹிந்தி பட இயக்குனர் ரகுமான தேடி வந்தார் தால்னு ஒரு படம் அதுக்கப்புறம் தில் பெரா வரைக்கும் ரஹ்மானுடைய கொடி வந்து பாலிவுட்ல பறந்துகிட்டு இருக்கு இன்னொரு புள்ளி விவரம் கூட சொல்லலாம் ஏஆர் ரஹ்மான் இது வரைக்கும் சுமார் நூத்தி நாற்பத்தி அஞ்சு படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அதுல வந்து ஐம்பது படம் வந்து ஹிந்தி படம் சோ இதன் மூலம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா பாலிவுட் திரையலகம் ஏ ஆர் ரஹ்மான் வந்து தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரோ ஒரு சிலர் அவரை வந்து மறுதளிக்கிறதுனால மொத்த பாலிவுட்டுமே ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக இருப்பதாக சொல்றது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரஜினி கமல்ஹாசன் இவங்க எல்லாம் சாதாரண நடிகர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் அப்ப அவங்களுக்கு நிறைய பெரிய ஹிட்ஸும் கொடுத்துருக்காங்க பாலிவுட்ல அத மீறி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலன்னா ஏதோ ஒரு ஆர்டிபிஷியலா தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல இல்லையா வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அவங்களோட திறமையின் அடிப்படையில் அவங்க கட்டப்படல எப்படி இந்த டிஸ்கிரிமினேஷன் அங்க உள்ள ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஏஆர் ரஹ்மான் எக்ஸ்பிரஷனா இருக்கும் கேக்குறேன் ஆமா இல்ல ஆனா இன்னொன்னு ஆர் ரஹ்மான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலிவுட்ல நம்பர் ஒன் ஒளிப்பதிவாளராக இருக்கிற பல பேர் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்தவங்க மணிகண்டன் ரவிவர்மா ரவி கே சந்திரன் ஏகப்பட்ட பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போல சினிமாட்டோகிராஃபர் அது அல்லாம நடன இயக்குநர்கள் கொரியோகிராஃபர் பல பேர் பாத்தீங்கன்னா இங்க உள்ள கொரியோகிராஃபர் தான் அங்க சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால பாலிவுட்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அவங்க அந்த கண்ணாடி போட்டு பாக்குறது இல்லன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து அந்த சவுத் இந்தியர்கள் மேல வந்து ஒரு வேற மாதிரியான பார்வை இருக்கு அப்படிங்கிறது சினிமாவில மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியும் அரசியல்லே பாத்தீங்கன்னா தென்னிந்தியா அப்படின்னால வேற மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் இருக்கு அதுதான் இங்கேயும் வந்து எதிரொலிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து இந்த பாகுபாடு அப்படிங்கிறது பாலிவுட்ல மட்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும் தெலுங்கு திரையுலகத்திலயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு கன்னடத்துல இருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு காதுக்கு வந்த செய்திகள் அதனால இது நம்ம ரொம்ப நுணுக்கமா போய் தான் இதற்கான சிக்கல் உளவியல் சிக்கல் என்னங்கறத நம்ம பார்க்கணும் என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் அல்டிமேட்லி நம்ம பாக்குறோம் இது எல்லாமே ஒரு பிசினஸ் தான் பாலிவுட் வந்து ஒரு ஒரு பிசினஸ் குரூப் அதே மாதிரி கோலிவுட் வந்து ஒரு பிசினஸ் குரூப் பிசினஸ்ல எப்படின்னா ரெண்டு குரூப்புக்கு பிசினஸ்ல ஏதாவது சிக்கல் இருக்கும்போது பேசி சரி பண்ணிக்கிவாங்க இல்லையா இதுல அந்த மாதிரி ஏதாவது மெக்கானிசம் இருக்கா நம்ம ஆர்டிஸ்ட் அங்க டிஸ்கிரினேட் பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து அங்க போய் குரல் குடுக்கறது இல்ல அதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது என்ன சொல்ல போனா சினிமா அப்படிங்கிறது ஒரு கடல் யார் வேணாலும் இங்க வந்து நீச்சல் அடிக்கலாம் திறமை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணலாம் திறமை குறைவோ அல்லது அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாத போது அவங்க வந்து திரும்பி கரைக்கு வந்துட வேண்டியதுதான் சோ அதுதான் சூழல் அதுக்கு அடுத்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்காக வந்து ஒரு அமைப்போ அல்லது ஒரு திரையுலகமே திரண்டு குரல் கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதீத கற்பனை தான் அந்த மாதிரி எல்லாம் எப்பயுமே நடக்காது இன்னும் ரொம்ப உண்மையை சொல்ல போனா அப்படின்னா இங்க திரையுலகத்தில் உள்ள போக்கு அப்படின்னா ஒருத்தர் வெற்றி பெறும்போது பாத்தீங்கன்னா திரையுலகில் இருக்கிற திரையுலகில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு சொல்லணும் என்ன காரணம்னா நமக்கு கிடைக்காத வெற்றி இவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பொறாமைப்படுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த திரையுலகத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு வந்து மொத்தமா கிளர்ந்தெழுந்து ஒரு குரல் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது எந்த காலத்திலையுமே ரொம்ப நன்றி சார் இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி